பஞ்சாப் மாநிலத்தின் அம்ரிச்சரை சேர்ந்தவர்தான் ராஜ்விந்தர் கவுர். இவருடைய கணவர் மலேசியாவில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில்தான் ராஜ்விந்தர் வீட்டுக்கு அவர் கணவரின் இளைய சகோதரியும் அவரின் நாத்தனாருமான ஹர்விந்தர் கவுர், வயது 32 என்பவர் நேற்று முன்தினம் வந்தார். பின்னர் ஹர்விந்தர் தனது வீட்டுக்கு திரும்பாத நிலையில் சந்தேகத்தின் பேரில் அவருடைய கணவரான பல்விந்தர் அங்கு சென்று பார்த்தபோது அவர் கண்ட காட்சி அதிர்ச்சியை கொடுத்தது. காரணம், ஹர்விந்தர் சடலமாகவும் அவர் உடல் எரிக்கப்பட்ட நிலையிலும் இருந்தது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரோ ஹர்விந்தர் சடலத்தை பார்த்தபோது அவர் வயிற்றில் காயம் இருந்ததையும் கண்டனர். மேலும் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக ராஜ்விந்தர் கூறினார். ஆனால் சந்தேகமடைந்த போலீசாரோ அவரிடம் விசாரணை நடத்திய போதுதான் தனது காதலனான மந்தீப்புடன் சேர்ந்து ஹர்விந்தரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அவர் அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறுகையில், ராஜ்விந்தரின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்யும் நிலையில் அவருக்கு மந்தீப்புடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவருடன் வீட்டை விட்டு வெளியேற திட்டமும் போட்டார். ஆனால் இதனை அறிந்த அவரின் நாத்தனாரான ஹர்விந்தர் இதற்கு தடை போட்டார். இதனால் ஏற்பட்ட கோபத்தில்தான் காதலுடன் சேர்ந்து நாத்தனாரையே ராஜ்விந்தர் கொலை செய்துள்ளார் என கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து கொலையாளிகள் இருவரையும் போலீசார் கைதும் செய்துள்ளனர்.